ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வம் பவுண்ட்ரி ஃபார்ம் சேனல்லேருந்து நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பிராய்லர் கோழி பண்ணையில் எஃப்சிஆர் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புதிதாக தொடங்கக்கூடிய எந்த ஒரு தொழிலும் லாப நஷ்டம் தெரியாமல் நம்ம ஆரம்பித்தோம்னா அது நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோல் தான் பிராய்லர் கோழி பண்ணையும். நம்ம பிராய்லர் கோழி பண்ணையில் எஃப்சிஆர் பற்றி தெரியாமல் நம்ம கோழி வளர்க்க ஆரம்பித்தோம்னா அது நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிராய்லர் கோழி பண்ணையில் எஃப்சிஆர் அப்படிங்கிறது என்னென்னா ஃபீடு கன்வர்சன் ரேஷியோ. இந்த எஃப்சிஆர் இப்போ நம்ம 6000 கோழிகளுக்கு எவ்வளோ இருக்கணும், எப்படி கால்குலேட் பண்ணுறோம் சொல்லி பார்க்கலாம். நமக்கு இந்த 6000 கோழிகள் 35 நாள் பிடிக்கும் பொழுது அதோடய இறப்பு விகிதம்னு பார்த்தினா 200. நமக்கு இந்த இறப்பு விகிதம் அதிகமாக போகாமல் இருந்தாலே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நமக்கு இந்த 6000 கோழியில் 200 கோழி வந்து மாற்றாளி போனது போக பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 5800 கோழிகள் நம்மளுக்கு ஸ்டாக் இருக்கும். அடுத்து நம்ம 5700 கோழியில் 100 கோழி வந்து வீக்ஸு. நம்மளுக்கு இந்த வீக்ஸோட வெயிட்னு பார்த்தோம்னா நல்ல கோழி 1800 வந்துன்னா இதோட வெயிட் வந்து 1200 ஒரு கிலோ அவ்வளோதான் இருக்கும். நமக்கு இப்போ 5800 கோழியில் 100 கோழி வீக்ஸ் போக இப்போ 5700 கோழி வந்து நல்ல கோழி நமக்கு ஸ்டாக் இருக்கும். அடுத்தது நம்ம கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடை பற்றி பார்த்துடலாம். நம்மளோட கோழிகளுக்கு ரிசீவ்டான ஃபீடு பார்த்திங்கன்னா 280 பேக்கு. ஒரு பேக்கோட வெயிட்னு பார்த்தோம்னா 60 கிலோ. டோட்டலாக நம்மளோட கோழிகள் எடுத்துக்கிட்ட ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா 271 பேக்கு. 16260 கிலோ ஃபீடு சாப்பிட்ருக்கு. நம்ம தரம் இல்லாத ஃபீடு கொடுக்கும் பொழுது ஃபீடோட அளவு அதிகமாக கோழியோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். 35 நாட்கள் நம்மளோட கோழி பிடிக்கும்போது டோட்டல் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 10260 கிலோ. இப்போ டோட்டலாக நம்ம கோழியில் சாப்பிட்ட ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா 16260 கிலோ. அடுத்து நம்ம கோழி பிடிக்கும்போது கோழியோட டோட்டல் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 10260. இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணால் 1.58 வரும். 1.58 அப்படிங்கிறதா நம்மளுடைய பிராய்லர் கோழி பண்ணையில் கோழியினுடைய எஃப்சிஆர். இந்த எஃப்சிஆர் அடிப்படையில் தான் நம்மளுடைய கோழிகளுக்கு விலை நிர்ணயிக்கப்படுகின்றன. இப்போ இதில் ஆவரேஜ் வெயிட்னு பார்த்தோன்னா 1800. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே 35 நாட்கள் நாம் பிடிக்கக்கூடிய கோழியினுடைய ரிசல்ட்டு. புதிதாக பிராய்லர் கோழி பண்ணை அமைக்கக்கூடிய அனைத்து பண்ணையாளர்களும் கண்டிப்பாக எஃப்சிஆர் பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்து எஃப்சிஆர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பிராய்லர் கோழி வளர்ப்பு முறைகளை லாபகரமான முறையில் கொண்டு செல்ல முடியும். நம்ம கம்பெனி மூலம் ஒப்பந்த அடிப்படையில் கோழி வளர்த்தாலும் சரி, சொந்தமாக கோழி வளர்த்தாலும் சரி, இறப்பு விகிதம் அதிகமாக போகாதபடி பார்த்துக்கணும். அப்போ தான் எஃப்சிஆர் நம்மளுக்கு கண்ட்ரோலில் இருக்கும். அடுத்து கோழியினுடைய இறப்பு விகிதம். நம்ம ஃபஸ்ட்டு 20 நாட்களில் வந்து சிக்ஸாக இருக்கும்பொழுது மாட்டாலிட்டி அளவு அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பெருசாக நஷ்டம் இருக்காது. அதுவே 20 நாட்களுக்கு மேலே ஆகும்பொழுது அதிகமாக ஃபீடு சாப்பிட்டு நம்மளுக்கு மாட்டாலிட்டி போகும்பொழுது நம்மளுக்கு வந்து எஃப்சிஆர் வந்து கண்ட்ரோல் இருக்காது. அடுத்தது நம்ம பிராய்லர் கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடோட அளவு. நம்ம ரெண்டு நேரத்துக்கு தேவையான ஃபீடை வந்து ஒரே நேரத்தில் கொடுக்கும் பொழுது இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு எஃப்சிஆர் கண்ட்ரோல் ஆகாமல் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஃப்சிஆர் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.